வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இந்தியாவுடைய உதவி இல்லாம நாங்க எங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னும், இந்தியாவுடைய உதவியை நாடி உடனடியாக அந்த நடவடிக்கையை எடுப்போம் அப்படின்னு இலங்கை தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இலங்கை வந்து இந்தியா கிட்ட என்ன உதவி கேட்க போறாங்க, இந்தியா அதற்கு உதவி செய்வாங்களா அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அதே தொடர்ந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, கோத்தபய ராஜபக்சேவுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு மேலையும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னும், கால தாமதமின்றி உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னும் கோத்தபயாவுடைய அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அது என்ன தகவல் அப்படிங்கறதையும் நாம இந்த வீடியோல பாத்திரலாம். மேலும் கோத்தபய ராஜபக்சே வந்து விதித்த உடனடி தடையினால பார்த்தோம் அப்படின்னா, கோடி கணக்குல லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க நிறுவனம். அதை பற்றிய தகவலையும் பார்த்திடலாம். அதே போல உண்மையை மூடி மறைக்கிறதுக்காக விடுதலை புலிகளுடைய பெயரை பயன்படுத்தி அந்த உண்மையை அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க. இப்ப அதுக்கான ஆதாரம் வெளியாகி இப்ப இலங்கையே தூக்கி வாரி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கான தொடர்பாக மேலும் இது தொடர்பாக தான் 269 பேர் கொல்லப்பட்ட கொழும்பு தாக்குதல் குறித்து ஆணைக்குழுவுடைய அறிக்கையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஊடகங்களுக்கு வந்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு. தொடர்ந்து அவர் மேல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்புடைய தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பை சேர்ந்த 9 பேர் வந்து தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க அப்படின்னும், இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் உள்ளூர் மதகுரு நவுபர் மௌலவி அப்படிங்கிறவரும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் அப்படின்னும், மேலும் அவருக்கு அஜ்புல் அக்பார் அப்படிங்கிறவரும் உடந்தையாக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னும், மேலும் தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் ஒருவரின் மனைவியான சாரா ஜாஸ்மின் உயிருடன் இருந்தால் அவரை இன்டர்போல் வந்து இந்தியாவுடைய உதவியுடன் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் அவர் மேலும் தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது இந்தியாவுடைய உதவியை நாடி ஈஸ்டர் தாக்குதல் நடத்திய சம்பவத்துல யாரெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்காங்களோ, இந்தியாவுடைய உதவி மூலமா அவங்களை உடனடியாக நாங்க கைது செய்வோம் அப்படின்னும், அவர்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னும் அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் இதற்கு இந்தியா உண்மையிலே ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கறது கேள்விக்குறிதான். உண்மையிலேயே அவங்க வந்து இந்த தாக்குதல்களை நடத்தியிருந்தாங்க அப்படின்னா, இலங்கை நம்ம கிட்ட உதவி கேட்கிறதுக்கு முன்னாடியே அவங்களை கண்டுபிடிச்சு உடனடியாக தண்டனை வந்து இந்தியாவிலேயோ அல்லது இலங்கைக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இது போன்ற வாய்ப்பு இனிமே கிடைக்காது அப்படின்னும், கால தாமதமின்றி நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு கோத்தபய அரசுக்கு வந்து விடுக்கப்பட்டிருக்கு ஒரு எச்சரிக்கை. அதாவது நாங்கள் ஜெனிவாவின் நிகழ்ச்சி நிரலில் இருக்கின்றோம் அப்படின்னும், நாங்கள் அச்சுறுத்தல்கள் குறித்து யதார்த்த பூர்வமாக சிந்திக்க வேண்டும் அப்படின்னும், என்ன நடந்தது என்ற உண்மையை தெரிவிப்பதற்கு தாமதமின்றி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான மேஜர் ஜெனரல் சகி கலகே அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, எங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது, நாங்கள் பொறுப்பு குரல் விஷயத்தினை திறந்த மனதுடன் அணுக வேண்டும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானம் தொடர்பாக, நாடுகள் ஐக்கியப்பட்டு ஒருமித்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அல்லது விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இது மட்டும் இல்லாம ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் விசாரணை பொறிமுறை தொடர்பாக மாற்று கருத்துக்கள் எவையும் காணப்படக்கூடாது அப்படின்னும், முந்தைய அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கிய தீர்மானத்திலிருந்து இலங்கை விலகியது பொருத்தமற்ற விஷயம் அப்படின்னும், சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் இலங்கையை கொண்டு செல்ல முடியாது அப்படிங்கறதுக்காக இலங்கை விஷயங்களை அலட்சியப்படுத்த முடியாது அப்படின்னும் அவர் காரசாரமாக பேசியிருக்கிறாரு. மேலும் யுத்த குற்றச்சாட்டுகள் குறித்த விவகாரங்களை கையாளுகின்றவர்கள் யுத்தத்தின் இறுதி காலங்கள் குறித்தே கவனம் செலுத்துகின்றனர் அப்படின்னும், ஜெனிவா சவாலை எதிர்கொள்வதற்கு உறுதியான முயற்சிகள் அவசியம் அப்படின்னும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அதனை தொடர்ந்து அவர், பிப்ரவரி மார்ச் அமர்வு முடிவடைந்து விட்டதால் இலங்கை தற்போதைக்கு ஜெனிவாவிலிருந்து எழக்கூடிய அச்சுறுத்தலை மறந்து விடாது அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னும் எதிர்பார்ப்போம் அப்படின்னும் அவர் சொல்லி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம பொய்களை உறுதியாக எதிர்கொள்ளாதமைக்காக அரசாங்கம் பெரும் விலையை செலுத்தியது என குறிப்பிட்டுள்ள அவர், நாட்டின் படையினருக்கு எதிராக பொய்களை தெரிவிப்பவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக காணப்படுகின்றார்கள் அப்படின்னும் அவர் தெரிவித்திருக்கிறாரு. மேலும் இது மிகவும் துரதிருஷ்டவசமானது அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. யுத்தம் முடிவடைந்து ஒரு தசாப்தத்தின் பின்னரும் இலங்கை தன் மீதான குற்றச்சாட்டுகளை வெற்றிகரமாக நிராகரிக்க தவறியுள்ளது மிக பெரும் தியாகத்தை செய்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் செய்யப்பட்ட அவமானம் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் நிரூபிக்கப்படாத விஷயங்கள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் தனிப்பட்ட நாடுகள் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு.
இவர் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. அதாவது நம்முடைய ஈழ தமிழ் மக்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இவரும் ஒரு ராணுவ அதிகாரி தான். இவரும் கடந்த 2009 ஈழ தமிழர்களுக்கு அநீதி நடந்தப்போ இவரும் பார்த்துட்டு சும்மா இருந்தவர் தான். அதனாலதான் இப்ப இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுறாரு. நாம காலையில கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கோத்தபய ராஜபக்சேவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல நாங்க நிறுத்துறதுக்கு தயாரா இருக்கோம், முடிந்தால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு எதிராக பல ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு, முடிந்தால் அந்த ஆதாரத்திற்கு எதிராக வாதாடி பாருங்கள் அப்படின்னு அவரு சவால் விட்டிருந்தாரு. இதைத்தான் அவரும் சொல்லி இருக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 11-12 வருஷங்கள் ஆச்சு, இதுவரைக்குமே இலங்கை அரசாங்கத்தால, அதாவது கோத்தபய ராஜபக்சே மகிந்தா ராஜபக்சேனால தாம் பக்கம் வந்து எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு நிரூபிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இது நாள் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கோத்தபய ராஜபக்சே ஈழ தமிழர்களுக்கு நாங்கள் எந்த அநீதியும் நாங்கள் கொடுக்கவில்லை அப்படின்னும், அவர்களுக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை அப்படின்னு ஒரு குற்றவியல் நீதிமன்றத்திலேயாவது எதிர்த்து இவர் போராடினதே இல்ல. இவர் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு முறை என் கையால தான் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை கொன்றேன் அப்படின்லாம் இவர் சொல்லி இருக்கிறாரு. இப்படிப்பட்டவர் எப்படி மக்களை மட்டும் சும்மா விட்டுருப்பார் அப்படிங்கிற கேள்வியும் எழ ஆரம்பிக்குது. கண்டிப்பாக கோத்தபய போன்ற பல துரோகிகளையும் கொடுங்கோல் ஆட்சியாளர்களையும் கொடுங்கோல் மனிதர்களையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதா எல்லோருடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, கோத்தபய விதித்த உடனடி தடையினால கோடிக்கணக்கில் லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க நிறுவனம். அதாவது பாமாயில் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டதுனால சீன வரி மோசடியுடன் தொடர்புடைய பிரமிட் வில்மார் நிறுவனம் 8,000,000,000 மேலதிக லாபத்தை வந்து பெற்று வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டாரா தெரிவிச்சிருக்கிறாரு. 2020 தேங்காய் எண்ணெய் இறக்குமதி குறித்து வர்த்தமானி அறிவித்தல் விடுத்திருந்தாரு. விலை குறைப்பர் விலை அதிகரிப்பர் வியாபாரிகளுக்கு லாபம் பெற்று கொடுக்கவே இந்த திட்டம். வில்மார் நிறுவனத்தின் களஞ்சியத்துல தற்போது 8,000 மெட்ரிக் டன் தேங்காய் எண்ணெய் இருப்பில் உள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது அப்படின்னும், பாமாயில் இறக்குமதி தடை விதிக்கப்பட்டதால் என்ன நடந்துள்ளது அப்படின்னும், 485 ரூபாய்க்கு இருந்த தேங்காய் எண்ணெய் 580-600 ரூபாய்க்கு அதிகரித்துள்ளது அப்படின்னும், அதனால ஒரு டன் தேங்காய் எண்ணெய்க்கு 50,000-1,00,000 வரை லாபம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னும், அரசாங்கத்துடைய நிலையான கொள்கை இல்லாத காரணத்தினால வியாபாரிகள் கொடிகட்டி பறக்கின்றனர் அப்படின்னும், சந்தைகள் இன்று வியாபாரிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது அப்படின்னும் அவர் மேலும் தெரிவிச்சிருக்கிறாரு. பாமாயிலுக்கு ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே நேற்று முன்தினம் இறக்குமதிக்கான தடையை விதித்திருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து கடைசி விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, உண்மையை மூடி மறைக்க பயன்படுத்தப்பட்ட விடுதலை புலிகளுடைய பெயர் இப்போ அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாயிருக்கு. கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு வவுணத்தீவு சோதனை சாவடியில் வைத்து 2 போலீசார் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இருவரை கைது செய்தமைக்கு விடுதலை புலிகளே காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் இது உண்மையை மூடி மறைப்பதற்காக விடுதலை புலிகளுடைய பெயர் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பின்னர் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் சமல் ராஜபக்சே தெரிவிச்சிருக்கிறாரு. 2012 மாவனெல்லை சம்பவத்திற்கு பின்னர் கேகாலை உதவி போலீசார் அதிகாரி கமல் பெரரா சிலரை கைது செய்திருந்தாரு. ஆனால் அவர்கள் சிலரின் அழுத்தத்தின் பேர்ல விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த போலீஸ் அதிகாரி இந்த கைதி தொடர்பாக நீதிமன்ற டி அறிக்கையையும் தயார் செய்திருந்தார். இது தடுக்கப்பட்டது ஏன், இதுவும் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னும் சமல் ராஜபக்சே சொல்லியிருந்தாரு. மேலும் ஏப்ரல் குண்டு வெடிப்புடன் தொடர்பு பட்டதாக கருதப்பட்ட இருவர் வனாத்தாவிலில் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இவர்களும் அப்போதைய ஜனாதிபதியின் உத்தரவின் பேர்ல விடுவிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னும், உண்மையான காரணங்களை மறைத்து இது தொடர்பான அறிக்கையை அப்போதைய ஜனாதிபதிக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளாரா அப்படின்னும், இது குறித்தும் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தாரு. சரி நண்பர்களே, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.